ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம மே மந்தில் என்னென்ன பெஸ்ட்டான நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பற்றி ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவி தான், இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். ஸோ இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் இதுதான் இருக்கிறது, பயங்கர ஒரு ஆன்டிசிபேட்டடான மூவியாக மாறி இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா மெயினாக நம்ம ஸ்பைடர்மேன் நோ வி ஹோம்க்கு அப்புறமா இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் கான்செப்டோட ஓப்பன் பண்ணியிருந்தாங்களா. ஸோ அதோ டைட்டில் வேறு இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். ஸோ எக்கச்சக்கமான மேட்னஸோடு இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணியிருந்தோம். அண்ட் மூவியை லைக் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது நம்ம தப்பு தான், ஆனால் இருந்தாலும் படம் நல்லபடியாக தான் இருந்திருக்கு. நிறைய புது விஷுவல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. மெயினாக என்ன ஒரே ஒரு இலுமினாட்டிஸ் வந்து டப்புன்னு முடிச்சிருப்பாங்க, அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் லைக் ஸ்டோரி வைஸ் அண்ட் வேண்டா வர்சஸ் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக ஒரு இன்க்ரெடிபிளான ஃபைட் சீன் கிரியேட் ஆயிருந்தது. ஸோ ஆஸ் எ விஷுவல் படத்தில் தெரிய விட்டுருந்தாங்க. அண்ட் நீங்கள் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ லைக் மெயினாகவே படம் ஃபுல்லாக நம்ம தியேட்டர்ஸில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னும் ஓடிடியில் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது கைஸ். ஸோ டெஃபினட்டாக இன்னும் லைக் 1 month டிலே பண்ணி தான் லைக் இனிமேல் தான் ஓடியில் ரிலீஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டாப் கன் மேவரிக் மூவி கூட பார்த்தா இப்போ தான் ரீசெண்டாக நம்ம தியேட்டர்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இருக்கிறதுலே என்ன சொல்கிறது, செம்மையான ஒரு மூவியாக மாறி இருக்கு. ஸோ நம்ம டாம் குரூஸ் சார் நச்சத்துலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவர் கேரியர்லேயே மூவி பார்த்தீங்கன்னா இப்போ டாப் கன் மேவரிக் அந்த இடத்துல வந்துருக்கு. ப்ளஸ் இதுக்கும் தனியாக ஒரு சினிமா ஸ்கோரிங் ரேட்டிங்ஸ்லாம் தருவாங்க, A+ கிரேட்லாம் தந்துருக்காங்க. ஸோ படம் அவ்வளோ ஒரு வர்த் வாட்சிங்காக இருந்திருக்கு. மெயினாக தியேட்டரில் பார்க்குறதுக்கு தான் வெறித்தனமாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் ஸ்டோரி லிங்க் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா மட்டும்தான் அந்த கேரக்டர் பற்றி இன்னும் இன் டெப்த்தாக அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அண்ட் இப்போ செகண்ட் பார்ட்டில் அவர் வந்து இன்னும் மற்றவங்களை சொல் தராரு. அண்ட் லைக் இந்த மாதிரி அவங்க ஃபைட்டர் பைலட்ஸ்லாம் ஓட்டினா என்னென்னலாம் ட்ராபேக் இருக்குது, அவங்க லைஃப்பில் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, அந்த இமோஷன் கண்டென்ட்டோடு அப்படி இந்த படத்தை செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ கூட தியேட்டரில் நல்லபடியாக தான் ஓடிட்டுருக்கு. இன்னும் நீங்கள் இந்த படத்தை பார்க்காம இருக்கிறதா தியேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா ஒரு பெஸ்ட் விஷுவல் ஸ்க்ரீன் ப்ளே நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து இருக்கிறதே ஒரு பயங்கரமான சர்ப்ரைசிங்கான நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 சீசன் 4 வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம தமிழ் டப்டோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்லேருந்து தெலுங்கு டப்டோடு இப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அவைலபிளாக இருக்குது, டைரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு வெப்சீரிஸ்ன்னு சொல்லுவேன். லைக் டாப் 10 வெப்சீரிஸ் நான் நிறைய லிஸ்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது எல்லாத்துலேயும் நான் டெஃபினட்டாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஆட் பண்ணுவேன். ஏன்னா அந்த லெவலில் அந்த ஸ்டோரி லைனே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங் வெறும் 3 சீசன் தான் இருந்தது, ஆனால் அதிலே வெறித்தனமான ஸ்டோரி இருக்கும். இந்த அப்சைட் டவுன் உலகம் என்ன, அது வேறு என்ன டைமென்ஷன், அந்த கிரியேச்சர்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் எங்கேருந்து வராங்க, ப்ளஸ் உள்ள சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடக்குது, என்டையர் சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட், ஆனால் ஒரு ஹாரர் த்ரில்லரை மெயின்டைன் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடந்ததாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸே டாப் லெவலில் போயிருந்தது. அண்ட் சீசன் 4 இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு, வால்யூம் 1 வித் டோட்டல் 7 எபிசோட்ஸோட அதையும் பயங்கர வெறித்தனமாக கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த சீரீஸை நீங்கள் இதுக்காகவே பார்க்கலாம். அண்ட் உள்ளே இருக்க எல்லா கேரக்டருமே என்ன சொல்கிறது, அது பேரோட உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், அந்த லெவலில் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹேலோ சீரீஸ் கூட இப்போ லைக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சீசன் 1 வித் டோட்டல் 9 எபிசோட்ஸோட. அண்ட் எல்லாமே இப்போ நம்ம தமிழ் டப்டோடு அவைலபிளாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே கூட வீக்லி ஒரு எபிசோடோட தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹேலோ இப்போ டோட்டலாக 9 எபிசோடோட முடிச்சிட்டாங்களா, அதுவும் இந்த மந்தில். ஸோ டெஃபினட் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபைனலாக ஓவரால் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, நானும் தரேன் தரேன் சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ரவுண்ட் என்டையர் ஹேலோ சீரீஸ் வெறித்தனமாக தான் இருக்குது. நடுவில் கொஞ்சம் ட்ரமா வைஸாக லைக் ட்ராமேட்டிக்காக போயிட்டுருக்கோம், ஆனால் விஷுவல் வைஸை டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. ஸோ என்டையர் இது ஃபுல்லாக நம்ம வூத் செலக்ட் ஆப்பில் தான் இப்போது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரிஜினல் பேரமௌண்ட் ப்ளஸ் தான் நம்ம இந்தியாவில் தான் வூத் செலக்ட் ஆப்பில் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கொரியன் சீரீஸ் ஏஞ்சல்ஸ் லாஸ்ட் மிஷின் லவ் குரோ பார்த்தீங்கன்னா இந்த மந்த் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக 2019 வந்து அந்த கொரியன் சீரீஸ் டோட்டலாக 16 எபிசோட்ஸ் ஒரு அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபிக்கு ஒரு 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த மந்த் தான் நம்ம தமிழ் டபுளாக பண்ணிட்டு நம்ம எம்எக்ஸ் பிளேயில் தான் ரிலீஸோ பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா அகெயின் இந்த மாதிரி கொரியன் ப்ளஸ் லவ் ரொமான்டிக்கான கேட்டகரி உங்களுக்கு பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக பாருங்கள். கொஞ்சம் ஃபேண்டசி எலிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ ஏஞ்சலாக இருப்பார். அண்ட் நம்ம ஹீரோயின் ஒரு என்ன சொல்கிறது, இருக்கிறதுலே ஒரு என்ன ரொம்ப ஹார்டான ஒரு கேரக்டர்னு சொல்லுவேன். அவங்க அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் லவ்வெலாம் பண்ணவே முடியாது. ஆனால் அதுலேயும் நம்ம ஹீரோ எப்படிலாம் ட்ரை பண்ணுறாரு, ப்ளஸ் நம்ம ஹீரோ தான் லவ்வில் வந்துடுவார். ஸோ அதனால் இந்த ஸ்டோரியே கொஞ்சம் நல்லபடியாக தான் இருந்திருக்கு. ஃபுல் அந்த ட்ராமா இமோஷன் அண்டு அந்த ரொமான்ஸ் சீன்ஸோட பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க. டாப் லெவலான சீரீஸ் நம்ம அஃபிஷியல் தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்க எம்எக்ஸ் பிளேல அதனால் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் நம்ம எலிமினேட்டர்ஸ் ஒரு மூவி. ஸோ 2016 வந்த மூவி அண்ட் ரீசெண்டாக தான் இது கூட நம்ம தமிழ் டப்பில் பண்ணி என்கிட்ட டிவியில் தான் வந்து ப்ரீமியரும் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜி திரையில் தான். ஸோ IMDb இதுக்கு 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் மெயினாக நம்ம ஸ்காட் அட்கின்ஸ் தான் ஹீரோவால் நடிச்சிருப்பாரு. ஸோ பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே லைக் அவர் மூவினாலே என்டையர் ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வெறித்தனமாக இருக்கும். அண்ட் அதே தான் இந்த படத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்காட் அட்கின்ஸ் மூவியே மெயினாக நான் பார்க்குறது அந்த ஆக்ஷன் சீன்ஸ்க்காக தான். அண்ட் இந்த படத்தில் வேறு இவங்க எல்லாருமே ஒரு எலிமினேட்டர்ஸ் ஆட்டம் ஒரு இது வந்து சீக்வன்ஸோட கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்ட அசாசின்ஸ் உலகமாக தான் இருந்திருக்கு. அண்ட் ஃபைட் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வெறித்தனமாக இருந்திருக்கு. ஸோ ஆல்ரவுண்ட் படம் மேபி கொஞ்சம் ஓல்டாக இருக்கலாம், IMDb கம்மியாக தந்திருக்கலாம், ஆனால் பார்க்குறதுக்கு ஒர்த் தான் இருந்திருக்கு. ஸோ இது கூட லைக் இன்கேஸ் நீங்கள் பார்க்காமல் மிஸ் பண்ணுறாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்னி ப்ளஸில் ரிலீஸ் ஆன நம்ம சிவில் சர்வன்ட் சீரீஸ் 2019 ரிலீஸ் ஆன ஒரு சர்பியன் சீரீஸ் தான். இப்போ ரீசெண்டாக எல்லாம் தமிழ் டப்பில் பண்ணி நம்ம டிஸ்னி ப்ளஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தான், இதோட ஒரு 5 வெப் சீரீஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இந்த சிவில் சர்வன்ட் தான் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கு. அண்ட் அதான் இன்னும் கொஞ்சம் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். IMDb 8.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. எந்த ஸ்பை த்ரில்லரான கேட்டகரி ப்ளஸ் மெயின் ஹீரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்சி கீழே தான் ஒர்க் போடுவார். எந்த இந்த மாதிரி ஸ்பை எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அதில் தான் ஒரு ஸ்டோரி வைஸ் தான் நல்லபடியாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ மெயினாகவே இந்த த்ரில்லிங் கான்செப்டுக்காக இந்த சீரீஸை நீங்கள் டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ சர்பியன் சீரீஸ் மெயினாகவே சர்பியனில் இன்னும் நிறைய மூவிஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த சீரீஸ் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்காக வச்சு நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலி நம்ம ஸ்டார்ட்ரெக்கோட ஒரு புது சீரீஸோட இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஸ்ட்ரேஞ்ச் நியூ வேர்ல்டோட. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. டோட்டலாக 4-5 எபிசோட் தான் வந்திருக்கேன். அண்ட் நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. திரும்பி நம்ம வூத் செலக்ட் ஆப்லேயே தான். ஸோ பேசிக்கலாக நீங்கள் ஸ்டார்ட்ரெக்கோட மூவிஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிக்கும். அண்ட் மெயினாகவே இந்த சீரீஸ்லேயும் அகெயின் ஃபுல்லாக இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியும் அண்ட் இன்னும் நல்லா நம்ம என்ன சொல்கிறது இந்த கேலக்ஸியை இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அண்ட் அங்கே இருக்க ஒரு அட்வென்ச்சரான ஸ்டோரியோட தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ தான் நானும் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சு முடியுதா அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல கெத்தான மூவிஸ் ரிலீஸ் ஆயிருந்தது. ஒரிஜினல் ஹெச்டியோட. ஸோ அதனால் நீங்கள் டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இன்னும் சில மூவிஸ்லாம் சீரீஸ்லாம் இருந்திருக்கு, ஆனால் அதெல்லாம் லைக் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம மார்பியஸ் கூட லைக் ஒரிஜினல் ஹெச்டி பிரிண்டோ ரிலீஸ் ஆச்சு இந்த மந்த் தான். ஆனால் டெஃபினட்டாக அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் தூங்கிடுவீங்க, ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக தான் இருந்திருக்கு. அதனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஸோ ஒன்லி பெஸ்ட்டான மூவிஸ் மட்டும் தான் இன்றைக்கி ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேரிஸ் ஆர் லாட் ஆஃப் மூவி அப்டேட்ஸ் ரிவ்யூ பிரேக்டவுன் சொல்ல நம்ம சேனலில் தினமும் வீடியோ போட்டுட்ருவோம். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.